ஹை கைஸ், வெல்கம் டு ஃபெர்மி டியூப். நான் உங்கள் நண்பன் ஹரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ளூயிட் எஃபெக்ட் கொண்டு வருதுன்ற பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து மிக்சர் ப்ரஷ் டூல் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ளூயிட் எஃபெக்டை கொண்டு வருதுன்ற இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபெர்மி டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். இந்த வீடியோவில் நம்ம ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃப்ளூயிட் எஃபெக்டை கொண்டு வரலான்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளூயிட் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிரேடியேட்டு தேவை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் அந்த கிரேடியண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் எலிப்ஸ் டூல் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணி நான் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு தேவையான கிரேடியண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ரெண்டு மூணு கிரேடியண்ட் நான் கிரியேட் இப்போ இந்த மூணு லேயரையும் எனக்கு தகுந்த மாதிரி நான் சைஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது மூணுமே ஒரே லேயரில் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்டி என். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா, இது ப்ரஷ் டூல், பென்சில் டூல், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல், மிக்சர் ப்ரஷ் டூல்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கடைசியாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ளீன் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹெவி லோடுன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த ஃப்ளோ 100 இருக்கணும், இந்த செட்டிங்ஸ் வந்து 100 இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிரேடியன்ட் வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரேடியண்ட்டில் நம்ம அந்த ஃப்ளூயிட் வரணும் அப்படின்னா இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை கர்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட கலர் இங்கே வந்துடும். ஸோ இந்த கிரேடியண்ட் மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ இப்போது எந்த லேயரில் நம்ம கிரேடியண்ட் போடணுமோ அந்த லேயரில் சும்மா கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலரை நம்ம கிரேடியண்ட் வேணும்னு நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ரஷ்ஷு செட்டிங்ஸ் போங்க, இது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனேபிள் பண்ணி ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ரேஞ்சில் வைங்க, அதாவது 1% வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திருப்பி நான் செலக்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்மூத்தாக வருது இல்லைங்களா. ஆனால் இதுவே ஒரு ஸ்பேசிங் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்படியே சர்க்கிள் சர்க்கிளாக வரும் ஓகேங்களா. ஸோ உங்கள் சர்க்கிள் சர்க்கிளாக வர்றது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஸ்பேசிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஸ்பேசிங் வந்து ரொம்ப மினிமமாக அதை 1% வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத் கர்வாக வரும், ஒரு ஸ்மூத் பிளெண்டாக வரும் ஓகேங்களா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் புது லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரில் இந்த லேயர் கிளிக் பண்ணி அதே ப்ரஷ் டூல், ஐ மீன் மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்து இந்த கிரேடியண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட் இங்கே வந்துடும் ஓகேங்களா. இப்போ நான் புது லேயர் க்ரியேட் பண்ண கிளிக் பண்ணி என் தகுந்த ஷேப்பில் நான் அதை இது பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஷேப் மாதிரி வந்து வந்துடுது இல்லைங்களா. ஸோ இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னா, இந்த ப்ரஷ் சைஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சைஸு இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஹார்ட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இன்னும் இந்த ஹார்ட்னஸ் வந்து எப்போவுமே ஒரு 90-95 அப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கர்சர் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இப்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இப்போது நான் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நான் ரைட்டில் மூவ் பண்ணுறேன், அதாவது ரைட் கிளிக் ஹோல்டு பண்ணிவிட்டேன், ரைட்டில் மூவ் பண்ணால் ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா ப்ரஷ் சைஸ் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி ஹார்ட்னஸும் நம்ம பண்ணலாம். மேலே கொண்டு போனீங்கன்னா ஹார்ட்னஸ் கம்மியாகும், கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஹார்ட்னஸ் ஜாஸ்தி ஆகும் ஓகேங்களா. இப்போது நான் ப்ரஷ் ஹார்ட்னஸ் வந்து எப்போவுமே 90-95 வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ் சைஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. இது ஒரு ஷேப் மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ இப்போ இன்னொரு எஃபெக்ட் மாதிரி நம்ம பண்ணுறேன். இந்த லேயரை நான் காப்பி பண்ணிக்கிறேன், வெர்டிகல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட கெப்பாசிட்டி நான் காமி பண்ணிடுறேன். தகுந்த மாதிரி வச்சிடறேன் ஓகேங்களா. இது ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இன்னொரு எஃபெக்ட், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இந்த லேயரோட கிரேடியண்ட்டை நான் மாற்றுறேன். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்தை யூஸ் பண்ணி கூட இந்த எஃபெக்டை கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ்ஷை டிஃபைன் பண்ணணும். நான் இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போது இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி இப்போ நான் வேறு கிரேடியண்ட் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு க்ளீன் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லோட் ஆன கிரேடியண்ட் வந்து டிசேபிள் ஆயிடும். இப்போ புதுசாக இந்த கிரேடியண்ட் நான் கிளிக் பண்ணுறேன், அதாவது ஹால்ட் ஹோல்டு பண்ணி இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இது வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. கரெக்டாக இந்த ஸ்கொயருக்குள்ளே அந்த இது ஃபுல்லாக வர மாதிரி வந்துடுச்சு. இப்போது நான் இதை கிளிக் பண்ணி இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்து நான் ஒரு பாத் ஷேப் மாதிரி நான் வரைகிறேன். பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான பார்த்து நான் ஷேப் நான் போட்டு ஐ மீன் பார்த்து தான் அது நான் போட்டுவிட்டேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்துன்னு தரேன் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரோக்கு வந்து எந்த டூல் யூஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பென்சில் ப்ரஷ் இரேசன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ப்ரஷ் டூல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஓகே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ண ப்ரஷ்ஷில் அந்த ஷேப் வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் ஒரு வெப் பேனர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக
டிசைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேப் டூல் லைன் டூல் எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். இப்போ நான் டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஏதோ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு இந்த ஃப்ளூயிட் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு லோகோ மார்க்கும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வெப் பேனர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன், வேறு ஒரு கிரேடியண்ட் நான் போட்டுக்கிறேன். இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி இப்போ நான் இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் எடுத்து இப்போ நான் வேறு கிரேடியண்ட் நான் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட் சூஸ் பண்ணுறதுனால ஹால்ட் ஹோல்டு பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன், இந்த கிரேடியண்ட் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே நம்மளுக்கு தேவையான ஷேப் சைஸில் ப்ரஷ் வச்சு இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்னா கொண்டுட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு இந்த ரொம்ப டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, டூலோட ஃபங்க்ஷன் இது தான். இது இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபெர்மி டியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ அன்டில் தென், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பை கைஸ்.